பாடம் ஒண்ணு அணிகள் மற்றும் அணிக்கோவைகளினுடைய பயன்பாடுகள். இப்ப லெவன்த்ல அணிகள் படிச்சிருப்போம், அணிக்கோவைகள்னா என்னன்னு படிச்சிருப்போம். அணி என்பது செவ்வக அடைப்புக்குறிக்குள் செவ்வக அமைப்பில் அடைப்புக்குறிக்குள் செவ்வக அமைப்பில் எழுதுவது ஒரு அணி. அணிக்கோவைங்கிறது இந்த மாதிரி பிராக்கெட் மூலம் பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மட்டு போட்டு எழுதுறதா அணிக்கோவை. ஸோ அணிக்கும் அணிக்கோவைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும். அணியை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணா சுருக்க முடியாது, அணிக்கோவையை ஒரு குறிப்பிட்ட எண்ணா நம்மளால சுருக்க முடியும். அதே நேரத்தில் இதில் வந்து எந்த ஒரு ரோவையோ காலமோ இடமாற்றம் பண்ண முடியாது. ஆனால் அணிக்கோவையில் ரோவையும் காலமும் இடமாற்றம் பண்ணியும் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். அணிக்கோவையினுடைய விரிவாக்கம் லெவன்த்லேயே படிச்சிருக்கோம். ஸோ ஏ கோல்ட்டு ஒரு அணியை எடுத்திருக்கேன், இதனுடைய அணிக்கோவை மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்கும். ஸோ அணிக்கோவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இணைக்காரணி அணினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இணைக்காரணினா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இணைக்காரணிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் லெவன்த்தில். ஸோ ஒரு அணியில் ஒரு உறுப்பினுடைய இணைக்காரணி கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ அந்த உறுப்புக்கு நேரம் ஒரு ப்ளஸ் குறியீடு நம்ம போட்டு மறைச்சிக்கிட்டோம்னா மீதம் கிடைக்கக்கூடியதுதான் அது நமக்கு இணைக்காரணி அணி. இணைக்காரணி அணி இந்த இணைக்காரணி அணியினுடைய மதிப்பை நம்ம தனியாக வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அணியில் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த இணைக்காரணி அணிக்கூடிய குறியீடு என்னன்னு நமக்கு தெரியும். அது ஜென்ரலாக ஷார்ட்டாக நம்ம இந்த மாதிரி போட்டியாகவும் வச்சுக்கலாம். இந்த குறியீடையும் பயன்படுத்தணும். அணிக்கோவையினுடைய விரிவாக்கம் லெவன்த்தில் படித்தா லாப்லாஸ் விரிவாக்கம். அந்த லாப்லாஸ் விரிவாக்கம் பற்றி அணியை விரிவாக்கம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 3-1 = 4, 7, 2, 5 - 3. அணினா ஏன்னு மட்டும் போட்டிருக்கோம், அணிக்கோவைனா இந்த மாதிரி மட்டு போட்டு ஏ போடுறோம், அணிக்கோவை. ஸோ விரிவாக்கம் பண்ணுறது முத நாள் நம்ம விரிவாக்கம் பண்ணும்போது ரோ வச்சு எந்த ரோ வச்சுனாலும் விரிவாக்கம் பண்ணலாம், காலம் எந்த காலம் வச்சுனாலும் விரிவாக்கம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம வழக்கமாக எடுக்கிற ஃபர்ஸ்ட் ரோ வச்சு விரிவாக்கம் பண்ணுறேன். ஸோ 3 × 3 நம்ம ப்ளஸ் போட்டோன்னா மீதமுள்ள அணிக்கோவை எடுத்துகிட்டிருக்கிறேன், அதனுடைய இணைக்காரணியை எடுத்துகிட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்தது ஆக்சுவலாக ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுவோம், விரிவாக்கம் பண்ணும்போது லேப்லாஸ் விரிவாக்கம் பண்ணும்போது இங்கே மைனஸ் வரும். இங்கே மைனஸ் 1 இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் மாறிடுது. ஸோ ப்ளஸ் 1 × இந்த -1 இணைக்காரணி 4, 2, 5, 1. ஸோ 4, 2, 5, 1 ப்ளஸ் 1 × இதை வச்சு ப்ளஸ் போட்டிங்கன்னா 4, 7, 5 - 3. இப்போ இதை விரிவாக்கம் பண்ணும்போது எப்படி விரிவாக்கம் பண்ணுறோம், ஒரு டவுன் ஆரோ பெருக்கிறோம், மைனஸ் போட்டு அப்போ. ஸோ 4, 7, -2 × -3, 6. -6 ப்ளஸ் 6 மாறிடுது. அதே மாதிரி ப்ளஸ் 1 × 4 - 10 ப்ளஸ் 1 × 4 × -3 - -12 - 35. ஸோ இதை சுருக்கிறோம், நமக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கும். இது வந்து நம்ம லெவன்த்தில் படித்த அணிக்கோவையினுடைய விரிவாக்கம். ஸோ இங்கே இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நம்ம மெயினாக படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் படிக்கிறது அணிகளில் சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா. ஸோ சேர்ப்பணிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு அணியினுடைய இணைக்காரணி அணியினுடைய டிரான்ஸ்போஸ் இணைக்காரணி கேபிட்டல் ஏஐஜேங்கிறது இணைக்காரணி அணி. இந்த கேபிட்டல் ஏஐஜேவோட டிரான்ஸ்போஸ் என்னவோ அதுதான் என்னது ஒரு அணியினுடைய சேர்ப்பு அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஷார்ட்டாக நம்ம குறிப்பிடும் போது அட்ஜாயின்ட் ஏ அட்ஜி ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினிஷன் படி அட்ஜிஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ கேபிட்டல் ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ்னா ஏஐஜேங்கிறது இணைக்காரணி அணி. இந்த இணைக்காரணி அணி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இணைக்காரணி சேர்ப்பணி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ரெண்டு வகையான அணி சதுர அணிக்கு தான் நம்ம சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். சதுர அணினா உங்களுக்கு தெரியும், 2 ரோ 2 காலம் இருக்கும், 3 ரோ 3 காலம், 4 ரோ 4 காலம் இருக்கிற சதுர அணி. ஸோ முதல் 2×2 சதுர அணியினுடைய இணைக்காரணி அணி எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் ஏஐக்கோல்டு 1, 2, 3, 4 ஒரு அணி எடுத்துக்கிறேன். இதனுடைய சேர்ப்பணிங்கிறது அட்ஜாயின்ட் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் இடமாற்றம் பண்ணணும். ஸோ 1, 4 என்ன பண்ணணும்னா இடமாற்றம் பண்ணணும். அப்போ 4, 1. அதே மாதிரி இந்த கிராஸில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா குறியீடை மட்டும் மாற்றம் பண்ணணும். ஸோ மாடல் இன்னொன்று எழுதி காட்டுற மாதிரி நம்மளுக்கு. ஸோ ஏ குறிச்சு ஸோ ஏன் ஒரு அணி எடுத்திருக்கேன், 3, 7, -1, 5. ஸோ இதனுடைய சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ குறித்து நான் என்ன சொன்னேன், இந்த கிராஸில் உள்ள ரெண்டு உறுப்புகளை இடமாற்றம் பண்ணுங்க. ஸோ 3, 5 இடமாற்றம் பண்ணணும்னா 5, 3.
இந்த கிராஸ்லோட தான் இடமாற்றம் பண்றோம். இந்த ரெண்டு இதுல குறிமாற்றம் பண்றோம். சோ குறிமாற்றம் பண்ணீங்கன்னா மைனஸ் ஏழு பிளஸ் ஒன்று. சோ ஒரு ரெண்டு கிராஸ் ரெண்டு அணியினுடைய சேர்ப்பணி காணும் முறையை பார்த்துட்டோம். சோ அடுத்தது மூணு கிராஸ் மூணு அணியினுடைய சேர்ப்பணி காணும் முறையை பத்தி பார்க்க போறோம். சோ இதை வந்து பாஸ்போர்ட் வச்சு செல்ல அப்படியே நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது மூணு கிராஸ் மூணு அணியினுடைய சேர்ப்பணி காணும் முறை. சோ ஒரு மூணு கிராஸ் மூணு சதுர அணி எடுத்துக்கிட்டேன், இதனுடைய சேர்ப்பணி கண்டுபிடிக்க போறேன். சேர்ப்பணியினுடைய வரையறையின்படி சேர்ப்பணி அதாவது அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். கேபிட்டல் ஏஐஜேங்கிறது ஒரு இணைக்காரணி அணி, இணைக்காரணி அணியினுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதா நமக்கு சேர்ப்பணி. சோ இணைக்காரணி அணியை முதல் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இணைக்காரணி அணி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தடை நான் பயன்படுத்துறேன், புக்கில் உள்ள மெத்தட் இல்லாமல் ஒரு ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்துறேன். ஸோ முதல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலு மூலையில் இருக்கக்கூடிய இந்த நாலு உறுப்புகளினுடைய இணைக்காரணி அணியை எடுத்து ஒரு பெரிய அணியை உருவாக்கணும் நீங்கள். ஸோ முதலாவது இந்த ஒன்று அப்படிங்கிற இந்த உறுப்போட இணைக்காரணி ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அஞ்சு நாலு நாலு ரெண்டு. ஸோ அஞ்சு நாலு நாலு ரெண்டு. ஸோ அடுத்து இந்த பக்கம் மூணு நாலு மூளை உறுப்புகள், இப்போ மூணு மூணோட இணைக்காரணி மூன்று ஐந்து மூன்று நாலு. அடுத்து இந்த இருக்கக்கூடிய இந்த மூணோட இணைக்காரணி ப்ளஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா என்ன வரும்னா ரெண்டு மூணு ஐந்து நாலு. அடுத்தது இந்த மூளையில் ரெண்டுங்கிற உறுப்போட இணைக்காரணி ப்ளஸ் போட்டு மறைச்சிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஐந்து. இதுதான் இணைக்காரணி அணி. இதை கொஞ்சம் சுருக்கணும், சுருக்கணும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மூணு கிராஸ் மூணு அணி கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி போட்டு அப்படியே மேலே டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. இதை எப்படி சுருக்கிறதுங்கிறத அடுத்து பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டவுன் ஆரோ மைனஸ் அப் ஆரோ, ஒவ்வொரு இதுலேயுமே டவுன் ஆரோ மைனஸ் அப் ஆரோ. ஸோ ஐரெண்டா பத்து மைனஸ் நானாங்க பதினாறு. அடுத்து டவுன் ஆரோ அப் ஆரோ, நாமூனா பனிரெண்டு மைனஸ் இருமூணு ஆறு. மறுபடியும் டவுன் ஆரோ அப் ஆரோ, முன்னாங்க பனிரெண்டு மைனஸ் மூவஞ்சா பதினைந்து. ஸோ இதே மாதிரி அடுத்து திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு இடம் இந்த ரெண்டு ரோவ் ஃபுல்லாக எடுத்துக்கிடணும். ஸோ நான் மூணா பனிரெண்டு மைனஸ் இரண்டா நாலு. அடுத்தது மறுபடியும் டவுன் ஆரோ, ஒரு ரெண்டு மைனஸ் மும்மூணா ஒன்பது. அடுத்தது டவுன் ஆரோ, முவிரன் ஆறு மைனஸ் ஓரினாம் நான்கு. அடுத்தது இந்த ரெண்டு ரோ எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு ரெண்டு ரோவா எடுத்து எடுத்து என்ன பண்ணுறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். நமக்கு ஒரு மூணு கிராஸ் மூணு அணி கிடைக்கும். இரினா எட்டு மைனஸ் ஐமூ பதினைந்து, மும்மோனா ஒன்பது மைனஸ் ஒரினா நான்கு, ஓரஞ்ச் ஐந்து மைனஸ் முவிரன் ஆறு. ஸோ டவுன் ஆரோ அப் ஆரோ, டவுன் ஆரோ அப் ஆரோ, டவுன் ஆரோ மைனஸ் அப் ஆரோ. ஸோ ஒரு மூணு கிராஸ் மூணு அடி அடிவத்துக்கு இது வந்துருச்சு. மேலே டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோம் ஈக்குவல் டு. ஸோ இதை சொல்லணும்னா பத்து மைனஸ் பதினாறு மைனஸ் ஆறு ஆறு மைனஸ் மூன்று, பன்னிரெண்டு மைனஸ் நாலு எட்டு மைனஸ் ஏழு, ஆறு மைனஸ் நாலு ரெண்டு, எட்டு மைனஸ் பதினைந்து மைனஸ் ஏழு, ஒன்பது மைனஸ் நாலு ஐந்து மைனஸ் ஒன்று ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ கேபிட்டல் ஏஐஜேங்கிற ஒரு அணி நமக்கு கிடச்சிருச்சு, அதனுடைய டிரான்ஸ்போஸ் நம்ம போட்டுக்கிட்டே வரோம். ஸோ அட்ஜாயின்ட் ஏங்கிறது கேபிட்டல் ஏஐஜே டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு தெரியும், ரோவர் காலமாக எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஆறு ஆறு மைனஸ் மூணு எட்டு மைனஸ் ஏழு ரெண்டு மைனஸ் ஏழு ஐந்து மைனஸ் ஒன்று. ஸோ இது எல்லாருமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம செல்லில் பாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கிளியராக தெரியும், அதை வச்சு நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாருமே. ஸோ திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மூணு கிராஸ் மூணு சதுர அணியினுடைய சேர்ப்பணி காணும் முறை. ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, அட்ஜாயின்டியை நம்ம கண்டுபிடிக்கும், இதுதான் சேர்ப்பணி. சரியா? சேர்ப்பணி கண்டுபிடிக்கிறதுக்கு இணைக்காரன் அணியினுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இணைக்காரன் அணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் மெத்தடாக ஸோ இந்த நாலு மூளை உறுப்புகள் நாலு மூளை உறுப்புகளினுடைய இணைக்காரணி எடுத்து எழுதிட்டேன். ஸோ இது வந்து ஒன்றுங்கிற உறுப்போட இணைக்காரணி,
இது இந்த மூணுங்கிற உறுப்போட இணைக்காரணி, இந்த மூணோட இணைக்காரணி இது, இந்த ரெண்டோட இணைக்காரணி இந்த இருக்கு. ஸோ எடுத்து எழுதிட்டு ஒவ்வொரு ரெண்டு ரோவா நான் எடுத்து என்ன பண்றேன், டவுன் ஆரோ மைனஸ் அப்பரோ, டவுன் ஆரோ மைனஸ் அப்பரோ பெருக்கி பெருக்கி கழிச்சு எழுதியிருக்கோம். அதனுடைய டிரான்ஸ்போஸ் கடைசி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, சேர்பணி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சேர்பணியை பயன்படுத்தி அடுத்தது நம்ம நேர்மாறு அணிக்கான முறை என்ன அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்ப்போம், அடுத்த வீடியோல பார்ப்போம்.